சீனாவில் இருந்து இந்தியாவிற்கு பரவிய தொற்று நோய் வைரஸ் தான் கொரோனா. இந்தியாவை மட்டுமில்லாமல் உலகையே தலைகீழாக மாற்றியது. பலர் உயிரை இழந்து, பலர் வேலை இழந்து, பலர் பொருளாதாரம் இழந்து என 2020-2021 முதல் அலை, இரண்டாம் அலை, மூன்றாம் அலை என பல நாட்கள் ஊரடங்கில் இருந்தது இந்தியா. 2022 ஆரம்பத்தில் கொரோனா இருந்தாலும் போக போக மீண்டும் பழைய நிலைக்கு இந்தியா திரும்பியது. ஆனால் தற்போது மீண்டும் கொரோனா BF7 சீனாவில் வந்து மக்களுக்கு உயிர் பயத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது. கொரோனா பரவல் உச்சத்தில் தொட்டு இருக்கிறது. ஒரு நாளைக்கு குறைந்தது 100,000 பேருக்கு இந்த வகையான கொரோனா உறுதி செய்யப்படுகிறது. மருத்துவமனைகளில் இடம் கிடைக்காமல் மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா BF7 வைரஸ் இப்போது இந்தியாவில் குஜராத்திலும் ஒடிசாவிலும் 10 குறைவானவர்களுக்கு இருப்பதாக மத்திய அரசு கூறியிருக்கிறது. அதனை தடுக்க என்னென்ன செய்ய வேண்டும் என ஆலோசனை செய்து வருகிறது. இதில் இந்திய மக்கள் மிகுந்த அச்சத்தில் இருக்கிறார்கள். குஜராத்தில் தேர்தல் நடைபெற்று வெளிமாநிலங்களுக்கு வேலைக்கு சென்ற மக்களால் இந்த கொரோனா BF7 தொற்று பரவல் அதிகமாகுமோ என அச்சத்தில் இருக்கிறார்கள். மற்ற கொரோனா வகைகளைப் போலவே இந்த கொரோனா BF7 கொரோனாவும் மேல் சுவாச பகுதியில் நோய் தொற்றை ஏற்படுத்துகிறது. அதாவது மார்பின் மேல் பகுதிகள் மற்றும் தொண்டை அருகில் இதன் தாக்கம் இருக்கும். காய்ச்சல், தொண்டை புண், மூக்கு ஒழுகுதல் மற்றும் இருமல் ஆகியவை இந்த கொரோனா BF7 வகை கொரோனாவின் பொதுவான அறிகுறிகளாக உள்ளன. சிலருக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட வயிறு தொடர்பான அறிகுறிகள் ஏற்படும். இப்படி அறிகுறி இருந்தால் உடனே மருத்துவமனை சென்று பரிசோதிக்க வேண்டும். இந்த கொரோனா BF7 மற்ற கொரோனா வைரஸை விட அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். மிக வேகமாக பரவக்கூடியது. சீனா, இந்தியா மட்டுமின்றி உலகின் பல நாடுகளிலும் இந்த வகை கொரோனா கண்டறியப்பட்டுள்ளது. பிரிட்டன், அமெரிக்கா, பெல்ஜியம், ஜெர்மனி, பிரான்ஸ், டென்மார்க் உள்ளிட்ட நாடுகளிலும் இந்த வகை கொரோனா உறுதியாகியுள்ளது.